ஸோ ஹோட்டல் விட்டு கீழே வந்து இருக்கோம். அண்ட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜாக்கெட் எதுவும் போடல. கிளியூர் ஃபால்ஸ் பக்கத்தில் போவோம். ஏன்னா ரைட் பண்ண போகிறது அதிகமாக கிடையாது, நடந்து தான் போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு ரொம்ப குளிர்ச்சுன்னா திருப்பி வந்து ஜாக்கெட் எடுத்துகிட்டு சிவராணி டெம்பிள் போகலான்னு ஒரு ஐடியா. தேவைப்படாதுதான் தோணுது, பட் ஸ்டில் லெட்ஸ் சீ. ஓகே, கிளம்பியாச்சு. டெம்பரேச்சர் வந்து சம்மர் அரௌண்ட் 22 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வைசரை க்ளோஸ் பண்ண உடனே வந்து வைசரில் ஃபாக் அடிச்சிருது. ஹோட்டலில் இன்றைக்கும் வந்து ஃபுல் புக்கிங் தான் சொன்னாங்க. ஸோ காலையிலே ரூம் கிடைக்கிறதுக்கு வந்தோடனே ரூம் வந்து செக்இன் ஆகிறதுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 1.5 hours வேஸ்ட் ஆகிடுச்சு. கிளியூர் ஃபால்ஸ் போகிறோம். ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும், பட் ரோடு இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் போன டைம் 10 years back, ஸோ எப்படின்னு தெரியல. ரெண்டாவது அந்த டைம்லலாம் வந்து ஸ்டேர் கேஸ்லாம் ப்ராப்பராக இருக்காது, மலையில் தான் வந்து லைக் அந்த மண் செம்மண் கல் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ஏதோ ஒரு சேனலில் பார்த்தேன் நான், ஐ திங்க் ஸ்டேர் கேஸ்லாம் இருக்கிற மாதிரி. சிலிண்டருக்கு கண்டிப்பாக ஜாக்கெட் போட்டு தான் நினைக்கிறேன், திருப்பி வந்து போட்டுப்போம். ஏன்னா ஜாக்கெட் போட்டுக்கிட்டு நம்ம ஃபால்ஸ் ஏறி இறங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆல்ரெடி இப்போ தான் ரீசெண்டாக கபல் ஆஃப் மந்த்ஸ் பேக் தான் வந்து என்னோடய லெக் ஃப்ராக்சர் அந்த லெஃப்ட் லெக். ஸோ ரெக்கவர் ஆகியிருக்கேன், பட் லைட்டாக ஒரு பெயின் தெரியுது. நீ ஸ்டார் கேஸ் இல்லைன்னா நம்ம போத்த வேலை ரிட்டன் வந்துடும். கிளைமேட் சூப்பராக இருக்குது, அண்ட் எல்லாம் பாருங்கன்னா பச்சை பசைன்னு இருக்குது. ஐ திங்க் லெஃப்ட் சைடில் தான் கிளியூர் ஃபால்ஸ் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே போர்டு ஏதாவது போட்டிருக்கேன், கிளியூர் ஃபால்ஸ் இப்படி தான் இருக்கும். போ மேப்பெல்லாம் போ, நடந்து போயிருக்கும் காலேஜ் டைமில். ஸோ திருப்பி அதே போவோம். ஓ ஃபால்ஸ் தண்ணி பாருங்க, இங்கே தான் தனி அந்த ஃபால்ஸுக்கு போவோம். கொஞ்சம் டீசெண்டாக தண்ணி போகுது, அது வரைக்கும் போதும். ரோடு பார்த்தீங்கன்னா மோசமாக தான் இருக்குது, தெரியாதனமாக ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிருந்தேன்னா வழிக்கிறதுக்கும் நேரத்துக்கு. ரோடு கொஞ்சம் நல்லா போட்டிருந்தேன்னா நல்லாயிருக்கும். மற்ற இடத்துல ரோடு வர வழியில் ஏற்காடில் சூப்பராக இருந்தது, இங்கெல்லாம் கொஞ்சம் ரோடு போட்டிருக்கலாம். ஸோ ஃபால்ஸ் தான் போகிறேன்னு சொல்லிட்டு என்னோடய டேங்க் பேக் எல்லாத்தையும் நான் கைட்டி வச்சுட்டு வெறும் தேவையான கேஜெட் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா ஏறி இறங்கணும், அதனால் வெயில் அடித்தாலும் வண்டி ஓட்டும் போது குளிர் தெரியுது. நிறைய மக்கள் போயிட்டு வராங்க, ஸோ ஒன்றும் பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் ட்ரோனை ஃப்ளை பண்ண விடுவோம். இப்போ தான் தண்ணியில் ஊந்தி ஏந்தார் தலைவர். அந்த ஷார்ட் சூப்பராக வந்தது ஆக்சுவலாக, அது ரொம்ப ஒரு ஆடியோஸ் சூப்பரான ஒரு ஷார்ட் அது. அந்த அது கொஞ்சம் பிளான் பண்ண மாதிரி போயிட்டு நல்லா இருந்திருக்கும். நான் ஒரு செகண்ட் வந்து லைக் ட்ரோனில் வந்து கான்சன்ட்ரேஷனை எடுத்துகிட்டு இப்படி திரும்பினேன் நான் வேலையை காமிச்சிருச்சு. இந்த செடி இதுக்குள்ளெல்லாம் போகும்போது ட்ரோனில் என்ன தான் வந்து யூ ஹாவ் யுவர் சிங் சென்சாரில் அந்தலாம் ஆப்ஸ்டக்கல் அவாய்டன்ஸ் சென்சார் இருந்தாலும் அதில் சர்ட்டன் திங்ஸ் வந்து சின்ன சின்ன இலையெல்லாம் வந்து அதால் டெடெக்ட் பண்ண முடியாது. சின்ன பிரான்ச்சஸ் கண்டிப்பாக டெடெக்டே பண்ணாது. அந்த மாதிரி ஒரு பிரான்ச் தான் அவனுக்கு காட்டுறேன். இதுதான் கிளியர் ஃபால்ஸ் என்ட்ரியா? ஃபால்ஸ் என்ட்ரிங்கண்ணா, கிளியர் ஃபால்ஸ், கிளியர் ஃபால்ஸ் என்ட்ரிங்க. இப்படி போகணுமா உள்ளார? எங்கே நடந்து போகணும்? இப்படி போகணுமாண்ணா? சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. நம்ம அவங்க விட்டுட்டு போக தேவையில்ல, இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கு நம்ம டயர்டாயிரும். இது ரொம்ப ஸ்லோப் இல்லைன்னா இதிலே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். நிறைய மக்கள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
ஸ்லோப் ஏறும் நினைக்கிறேன் வண்டி. பார்த்தீங்களா இந்த ஸ்லோப், இந்த ஸ்லோப் தான் மேட்ரு. இந்த ஸ்லோப்பில் வண்டி வர்றது அதோட பெரிய விஷயம். ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணுவோம். கீழே இருக்க வண்டி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ட்ரெக்கிங் போகிறோம். இறங்கும் போது ஒரு பிரச்சனை இல்லைன்னு கிளியராக தெரியும். எல்லாம் போனவங்கெல்லாம் கொடுத்த ரியாக்ஷன்லாம் பார்த்தாலே ரொம்ப மோசமாக தான் இருக்குது. ஸோ படிக்கட் பார்க்குறீங்களா எப்படி இருக்குன்னு இந்த பாருங்களா. இதில் தான் நம்ம நடந்து போகிறோம். எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது பாருங்க. அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்டீப் மட்டும் இல்லாமல் ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏறுறது எப்படி ஏற்பாடுன்னு தெரியல. இப்போதைக்கு இறங்குறதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். கீழே பார்க்காம இறங்க முடியாது. தண்ணி ஐஸ்கட்டி மாதிரி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி இறங்கணும்னா என்னத்துக்கு ஆகுறது? ஷிட் மேன். கண்ணு கலங்குது. இந்த பாருங்க எப்படி போயிருக்கோம். எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. தண்ணியான சவுண்டு சூப்பராக கேட்குது. ஒரு ஸ்டெப்பு ஒரு டைம் கேட்கலாம். ஃபைன், முடிஞ்ச அளவுக்கு க்ராஸ் பண்ணி போவோம். புதுசா இருக்கு நம்மளுக்கு. எப்படி நான் போறேன்? ஒரு கால் வந்து லெஃப்ட் லெக் வந்து இந்த ஃப்ராக்சர் பெயின் இருக்கு. பட் ஸ்டில் ஓகே. எதிர்பார்த்த அளவுக்கு ரொம்ப அவ்வளோ பெரிய அட்வென்ச்சர்ஸ் இல்லை. பட் ஸ்டில் ஐஸ் ஓட்டர் மாதிரி பட் எல்லாம் குளிக்கிறாங்களே. மேட்ரே கிடையாது. இப்படின்றக்குள்ளே இறங்கியாச்சு. பட் ஏறணும், ஏறும், கொஞ்சமாக ஏறும், கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஏறும். டைம் என்னன்னு பார்த்துப்போம். நல்லா ஏறுத்துட்டு ரெண்டே கால் பர்ஃபெக்ட் டைமிங். அப்படியே ஸ்லோவாக ஏறும். நம்மளுக்கு ஒரு ட்ரிக் இருக்குல்ல, நம்ம ட்ரிக்லாம் வந்துருக்கோம்ல. இப்படி கிராஸில் ஏறும். இவ்வளோ படிக்கிட்டே பார்க்குறீங்களா? ஸோ ஒன் ஸ்டெப் அட் அ டைம். கிளியரா ஸ்லோவா. லெட்ஸ் கெட் இன்.
கொஞ்சம் நேரத்தில் அடங்கிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நோ ரெஸ்ட்டு கிளம்ப வேண்டியதான். இதை வண்டி இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதான் இட்ஸ் கோயிங் டு பி எ சேலஞ்ச். ஐம் சாரி. சூப்பர்ப்பா சூப்பர். இதெல்லாம் ஏறும் நினச்சாலே கண்ணெல்லாம் கிளங்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ எப்படி எக்ஸ்பீரியன்ஸோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் இப்போயும் நான் ஃபேஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இட்ஸ் அன் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ்.